பிதாவினுடைய பிரசன்னத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அரவணைப்பினால் ஆவியானவருடைய புது பலனால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உகந்த ஜனங்களாய் வாழ அர்ப்பணியுங்கள். உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களை தருவார், உடல் சுக ஆசீர்வாதங்களை தருவார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருவார். அந்த தேவனுடைய சித்தத்தின்படி அனுதினமும் வாழும்போது பாவத்தை நாம் அனுதினமும் சாகடிப்போம், தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் நடப்போம். அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? ரோமர் 8:1 பாருங்கள். பரிசுத்தாவியானவர் விசுவாச கிறிஸ்தவ உலகத்திற்கு இந்த மகத்துவமான சத்தியத்தை சொல்லுகிறார். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. நாம் பாவ படுகொலையிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஜீவனை அவர் நமக்கு கொடுத்து நம்மை மீட்டு விட்டார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டோம், அவருடைய உயிருள்ள வார்த்தையால் புதுப்பிக்கப்படுகிறோம், உயிர்த்தெழப்படுகிறோம். அவருடைய பரிசுத்த ஆவியானால் முத்திரை போடப்பட்டு பாவத்தை வெறுத்து சத்துருவை ஜெயித்து வாழக்கூடிய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவோடு கூட அப்பரிசுத்தத்து உயிர்த்தெழுந்த ஜனங்களாக நாம் வாழுகிறதுனால மாம்சீகம் விரும்புகிறபடி தவறானவைகளையோ மறைவானவைகளையோ கேடானவைகளையோ பொய்யானவைகளையோ பித்தலாட்டமானவைகளையோ தேவனுக்கு விரோதமான துரோக துன்மார்க்க தவறுகளையோ நாம் ஒருபோதும் செய்ய விரும்ப மாட்டோம். நமக்குள் வாசம் பண்ணும் ஆவியானவர் நம்மை உணர்த்தி வைத்து கொண்டே நடத்துவார். ஆக பைபிள் சொல்லுகிறது என்ன? கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் முன்பு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்த மாம்சீக பொய்யர்களாய் துன்மார்க்கர்களாய் இருந்தோமே, அப்படி நாம் இனி வாழாமல் பரிசுத்த ஆவியானவர் காட்டும் வழியில் நாம் உண்மையும் நீதியும் நேர்மையும் இதோ தேவனுக்கு மகிமை செலுத்தும் வாழ்க்கையும் மாம்சீகத்தை வெறுத்து தள்ளி தேவனுக்கு சித்தமான ஆசீர்வாதங்களை பெற்று நடக்கிற வாழ்க்கையை நாம் வாழும்போது நமக்கு ஆக்கியனை தீர்ப்பு இல்லை. நம்முடைய தவறுகளுக்கு இந்த பூமியில் ஆக்கியனை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசு வரும் 2வது வருகையிலும் கூட ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பாவத்துக்கு செத்து நீதிக்கு வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையில் ஆக்கியனும் இல்லை, தீர்ப்பும் இல்லை. காரணம், நம்முடைய பாவத்தின் விளைவு நம்முடைய ஆக்கினையை நம் இரட்சகர் இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்முடைய பாவத்தின் சம்பளம் நம் தீர்ப்பை நம்முடைய மீட்பராம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் மேல் ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் நமக்காக ஆக்கினைப்பட்டார், நமக்காக தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். அவரால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இது எத்தனை ஆழமான ஒரு சத்தியம் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? ஆகவே அவருடைய வார்த்தையின்படி அவருக்கு உகந்த குடும்பங்களாய், அவருக்கு உகந்த பெற்றோராய், அவருக்கு உகந்த ஊழியர்காரர்களாய், அவருக்கு உகந்த ஜனங்களாய், அவருக்கு ஏற்ற பிள்ளைகளை உருவாக்குறவர்களாய், அவருக்கு ஏற்ற பாத்திரங்களாய் நாம் இந்த பூமியில் வாழும்போது கர்த்தருடைய வருகையில் நமக்கு ஆக்கினும் இல்லை, தீர்ப்பும் இல்லை. ஆண்டவரோடு நாம் இணையும் அந்த மேன்மைதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று வேதம் போதிக்கிறது. என் அன்பான தேவ ஜனங்களே, எத்தனை ஒரு பேரின்ப வாழ்வுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? ஆகவே என் பாவத்தின் ஆக்கினை ஏற்ற இயேசுவே, என் பாவத்தின் சம்பளமான சாவை தீர்ப்பாய் ஏற்ற இயேசு சாமி, உயிரை கொடுத்து என்னை மீட்டவரே, உம்மை சார்ந்து வாழ்வேன், உம்மோடு வாழ்வேன், அனுதினமும் சுயத்தை சாகடித்து உமது ஆவியானவர் பலத்தோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி நான் வாழ்ந்து பிறரையும் இந்த ரட்சிப்பின் வழிக்கு கொண்டு வர ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு வணங்குகிறோம்.
தகப்பனே உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். தேவனே உம்மை நன்றியோடு புகழ்கிறோம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். எங்கள் ஆக்கினை ஏற்றவரே கோடி நன்றி. எங்களுடைய பாவத்தின் தீர்ப்பான சாவை ஏற்றவரே கோடி நன்றி. எங்களுக்கு பரிசுத்த விடுதலை வாழ்வு தந்தவரே உமக்கு கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் இந்த விடுதலை வாழ்வில் வாழ்ந்து உன் மகிமைப்படுத்த அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன்.